வெல்கம் டு சஞ்சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சர்க்கரை பொங்கல். பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த சர்க்கரை பொங்கல் செய்வோம். சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். பொங்கல் செய்கிறதுக்கு நான் இங்கே 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். வெள்ளை பச்சரிசிலையும் செம்பா பச்சரிசிலையும் செய்வாங்க. நான் இங்கே வந்து செம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் செய்யும்போது நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த பச்சரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு அடிக்கன உள்ள நல்ல கட்டி உள்ள பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்க்கணும். ரைஸ் எடுத்த பவுலுக்கு 3 பவுல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த செம்பா பச்சரிசியை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த ரைஸை வேக வச்சு எடுத்துடலாம். இந்த ரைஸை ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து 1/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். மீதி இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் 1/2 kg சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். சர்க்கரை மெல்ட் பண்ணதுக்கு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிடும். இந்த சர்க்கரையை நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த ரைஸில் சேர்க்கணும். சர்க்கரையை அப்படியே கூட நம்ம வந்து குக் பண்ண ரைஸில் சேர்க்கலாம். ஆனால் சர்க்கரையில் உள்ள சின்ன சின்ன தூசிகள் எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணும்போது செப்பரேட் ஆகி வந்துடும். ரைஸில் மீதி இருந்த தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு ரைஸ் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அரிசியும் சர்க்கரையும் நல்லா சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை அரிசியில் எல்லா இடங்களையும் சேர மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து வர்றதுக்கு 3-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சு நல்லா ட்ரை ஆகி வரும்போது இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யையும் எல்லா இடங்களையும் சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரையிலையும் ரைஸ்லேயும் அந்த நெய் வந்து சேர்ந்து வறண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகி வறண்டு வரும்போது இதில் துருவி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். 1 முறி தேங்காய் துருவி எடுத்தது தான் இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்க சேர்க்க பொங்கலோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். தேங்காயும் நெய்யெல்லாம் நம்ம இஷ்டம் அனுசரித்து ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நெய்யில் ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸும் ரேசின்ஸும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 10-15 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நல்ல 1 கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ரைசின்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்ல ரோஸ்ட் ஆகி 1 கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகும்போது இதை நம்ம சர்க்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜ்ஜன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.